Hello. Welcome to Fast Track. Solange, sir. Car venum. Unga mobile number solange, sir. 92451-25251. Ungaloda pickup location, sir. Valsaravakam pickup. Sengalpet drop. Okay, sir. Enna cab venum? Ethana per travel panna poringa? 4 per. Okay, sir. Ungalku cab allot aayiruchu. OTP number um driver number um unga mobile ku SMS varum. Fast Track alathumaikku nandri. Thank you, sir. ஹலோ சார், நான் கால் டாக்ஸி டிரைவர் பேசுறேன் சார். எங்க சார் வந்து பிக்கப் பண்ணணும்? வல்சரவாக்கம் ஆர்கோட் ரோட் சர்ச் பக்கத்துல. ஓகே சார், நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். செங்கல் பட்டுனு சொன்னாங்க. ஆல்டா டிராப்பா சார்? ஃப்ரெண்டை தான் பார்க்க போறோம், சீக்கிரம் வந்துடலாம். சரி சரி, ஓகே சார். சார் ஒரு நிமிஷம் சார், ஃபோன் பேசிக்கிறேன். பேசுங்க. ஹலோ, சொல்லுமா, என்ன விஷயம்? ஏங்க, நீங்க நம்ம கல்யாண நாள் வெல்ல கூட்டி போறோம் சொன்னீங்க. ஆ ஆ, தெரியுமா. இன்னும் வரல, என்ன மறந்துட்டீங்களா? இல்லம்மா இல்லம்மா. சீக்கிரம் வாங்க. திடீர்னு ஒரு பிக்கப் செங்கல்பட்டு வரைக்கும் டிராப் பண்ணிட்டு சீக்கிரமா வந்துடுறேம்மா. சரி சரி, சீக்கிரம். சரிம்மா. சாரி சார், வீட்டிலிருந்து ஃபோனு. இன்னைக்கு என்னோட கல்யாண நாள், அதனால வீட்டுக்கு சீக்கிரமா வரேன்னு சொல்லியிருந்தேன். அதான் எப்போ வருவீங்கன்னு கேட்டாங்க. எவ்வளோ சீக்கிரம் அனுப்பி வைக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பி வைக்கிறோம். சாரி சார், வண்டி ஓட்டும் போது ஃபோன் பேசக்கூடாது, தப்பாக நினச்சிக்காதீங்க. டிரைவர் அண்ணா சார், கொஞ்சம் ஓரமாக நிறுத்துங்க, பிஸ்து அடிச்சுட்டு போயிடலாம். சார் ஓகே சார். ஹலோ, ஆ சொல்லுமா. சரிம்மா சரிம்மா, வந்துடுறேம்மா, நான் இன்னும் 1 hour வந்துடுறேம்மா. ஆ சரிம்மா. ஆ கண்டிப்பா கண்டிப்பா வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சார் போலாமா சார்?
வணக்கம். முக்கிய செய்திகள். நேற்றிரவு சென்னை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பயணிகள் போல் காரில் சென்ற மர்ம நபர்கள் கார் டாக்ஸி டிரைவரை கொடூரமாக தாக்கி கொலை செய்துவிட்டு டாக்ஸியை கடத்தி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னடா சரவணா, கால் டாக்ஸி டிரைவருங்களை கொலை பண்ணி போட்டு காரை கடத்திட்டு போயிடுறாங்களாம். டேய், நீ ஜாக்கிரதையா இருப்பா. சரிம்மா. ஏமா, காலங்காத்தால டியூட்டிக்கு போறவன பயமுறுத்திட்டு இருக்க, எங்கே ஏதோ ஒண்ணு ரெண்டு நடந்தா நீ இதுக்கு கவலைப்படுற? எங்க நம்ம பிள்ளையும் கால் டாக்ஸி டிரைவர் தானே. அதாங்க, இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்படிதான்டா, நான் வேலைக்கு போகும்போது ஆக்சிடென்ட் நிறைய நடக்குதுன்னு சொல்லி என்ன பயமுறுத்தனா, இப்ப ஓன்ட்ட சொல்லிட்டு இருக்கா. நீ போய் சாப்பிட்டு கிளம்புப்பா. உங்க அப்பா எப்பவுமே இப்படிதான்ப்பா. நீ அவங்க டிரை செஞ்சு நான் சொல்றத கேட்டுக்கோ. சரிமா, உட்காரு, நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க உங்களுக்கு காபி. வச்சுட்டு போ. சரவணா, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்ல? கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிமா, சரிப்பா வரேன். பார்த்து போயிட்டு வா. ஹலோ, சொல்லுப்பா. அண்ணா, காலையில் டிவி நியூஸ் பார்த்தீங்களா? பார்த்து சரவணா. கால் டாக்ஸி டிரைவரை கொண்டுட்டு காரை கடத்திட்டு போயிருக்கானுங்க. வர வர கால் டாக்ஸி டிரைவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு. இந்த போலீஸ்காரங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. எதுக்கு நீயும் உஷாராக சரவணா? நம்ம கால் டாக்ஸி டிரைவருங்கிட்டலாம் ஜாக்கிரதையா இருங்க, நானும் சொல்லிடுறேன். சரியா? இதை சொல்லான்னு தானே உங்களுக்கு கால் பண்ணேன். சரிப்பா, பார்த்துப்போ. சரவணா, எங்கே இருக்க? பா, அவர் கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன்ப்பா. நீ பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பா. அப்பாவுக்கு மனசு கேட்கல, அதான் ஃபோன் பண்ணேன். சரி, வச்சிடறேன். பார்த்துக்கப்பா. ஐயோ, டைம் இல்ல, கோர்ட்ல முக்கியமான கேஸ் இருக்குமா. என்ன கேஸ்டா? அதான்ப்பா, மீ டூ கேஸ். ஒரு ஆண்டி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கைய பிடிச்சி இழுத்ததா கேஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ஆண்டியே பெரிய கேஸ் தான். இந்த ஆம்பளைங்களே பாவம்ப்பா. இதே மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு என்ன கைய பிடிச்சி இழுத்தா ரூம்க்கு கூப்பிட்டானு எல்லா ஆம்பளையும் இப்ப கேஸ் கொடுத்தா எந்த ஃபேமிலி நல்லா இருக்க போகுது சொல்லுங்கப்பா. நீ சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இந்த ஆம்பளைங்களுக்கு ரொம்ப பாவம் பாக்காதடி. அது ஏதோ மீ டூ கேட்டு சொன்னியே, போய் பாருப்போ. நீ என்ன பார்த்து பேசிட்டு இருக்க? நான் ஒரு குட் டாக்டர். உங்களுக்கு நீங்களே சர்டிபிகேட் கொடுத்துக்காதீங்க. நீங்க குட் டாக்டரோ இல்ல பேட் டாக்டரோ உங்க கூட வர்க் பண்ற நர்ஸுங்களை கேட்டா தானே தெரியும். அநேகமா நம்ம வீட்லயும் ஒரு மீ டூ கேஸ் வரும் நினைக்கிறேன். இவ இப்படிதான் லூஸ் தனமா ஏதாவது பேசிட்டு பா, டைம் ஆகுது, நீ போமா. அப்பா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க மேல கேஸ் வந்தா நான் பாத்துக்கிறேன். சரியா? ஓகே தானே? அதுக்கு தானமா லாயருக்கு பிடிச்சு வச்சிருக்கேன். ஏய், நீ போடி. சரிப்பா, பாய். பாய்மா. எங்க வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். நீ போ, வர. மாப்ள, இப்படி கால் டாக்ஸி டிரைவர்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதே அதிசயம்டா. சாம்பார் கொஞ்சம் ஊத்துங்க. என்ன, ஆளுக்கு 2 இட்லி போதுமா? நல்லா சாப்பிடுங்கப்பா. தோசை சொல்லவா? சரி, ஆளுக்கு 2 தோசை ஊத்துங்க. எனக்கு ஒரு ஆம்ப்லேட். சரி, வயிற்றுக்கு வஞ்சனை வைக்காதீங்கடா. எது வேணாலும் கூச்சப்படாமல் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. என்ன, எனக்கு சேர்த்து காசு கொடுத்துரு. ருக்கு, உன் கையால் சாப்பிட்றதே ஒரு கிக்கு. விட்ட போட்டு வைப்போம். ஆமாம், இன்னைக்கு என்ன இட்லி கொத கொதன்னு இருக்குது. சரியா மாவு பேசலையோ? ஆமா, அது அப்படித்தான். சாப்பிட்டு போவியா? விட்டு ஒர்க் அவுட் ஆகல. ஆமா, உங்களோட வெள்ள வெள்ளையர் சட்டை போட்டு கண்ணங்கரேன்னு ஒரு ஆப்பிரிக்கா கருங்க ஒண்ணு திரும்ப எங்க அது வரல? யார கேக்குறீங்க? இங்க கருப்பு சிங்கத்தியா? ஆமா, அந்த அசிங்கத்தை தான். யாரப்பா அசிங்கம்? எங்க சிங்கம்? சிக்ஸ் பேக் சிங்கம். அவர் அடிக்கிறதுல கில்லி, பாயறதுல பள்ளி, கடிக்கிறதெல்லாம் சில்லி. கேட்டுக்கடி என் கள்ளி. அவர் கருப்பு இல்ல, பிஸ்தா பருப்பு. மொத்தத்துல
சிங்கம் வந்துருச்சு வா சிங்கம் வா ஏய் சிங்கம் கடிச்சிக்க போறே பாதியா என்னண்ணா ஒரே ஜாலி மூட்ல வந்திருக்கீங்க சரவணா இன்னைக்கு வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கறோம்மா அப்படியா என் பொண்டாட்டி ஊருக்கு போய்டா ஐ அம் வெரி ஹாப்பி சிங்கம் அப்ப கஸ்டமர் பிக்கப் பண்ண போலியா எஸ் பிக்கப் பண்ணமா Facebookல பிக்கப் பண்ணிட்டேன் துக்க ஒரு ஃபிகர் மாட்டிச்சு என் பொண்டாட்டியோட ரொம்ப பியூட்டியா இருப்பாப்பா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில எல்லாரும் என்ஜாய் பண்ண கத்துக்கோங்க ஒன்பது மணியான ஒயினு பத்து மணியான குயினு இதான் வாழ்க்கையில மெயின் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ Facebook நோண்டிக்கிட்டு இருக்க பொண்ணுங்க எல்லாம் கட்டிக்கிட்டவன் ஒட்டிக்கிட்டவன் தொட்டுக்கிட்டவன் நட்டுக்கிட்டவன் கடைசியா புட்டுக்கிட்டவன் இப்படி புருஷனுக்கே தெரியாம அஞ்சாறு புருஷனங்களை வச்சிருக்காளுங்க அந்த வலையில சிக்கிடாதீங்க சிங்கோ டேய் கணேசு வலையில மாட்டதுக்கு நான் ஒண்ணு கெளுத்தி மீன்ல சொறா மீன் வலைய கிழிச்சிட்டு விழுங்க ருக்கு என்ன உன் கையால செஞ்ச குடிப்பணியாரத்தை அண்ணனுக்கு கொடு டேஸ்ட் பாக்க எப்பா எவ்வளவு பெருசு பணியாரம் எம்பா கணேசு குளிப்பணியாரம் ரொம்ப சின்னதா இருக்கு குளிப்பணியாரம்னா சின்னதா இருந்தா டேஸ்ட் பெருசா இருந்தா வேஸ்ட் ஆமா சிங்கம் குளிப்பணியாரம்னா அட்டக்கமா இருக்கு அதான் டேஸ்ட் இதெல்லாம் இதுக்கு எங்க தெரிய போகுது எம்பா குளிப்பணியாரம் சின்னதா இருக்குன்னு சொன்னது ஒரு குத்துமா தலைவா இந்த உலகமே குளிப்பணியாரத்துக்கு உள்ளதான் அடங்கி இருக்கு அடி இப்படி குளிப்பணத்தை சாப்பிட்டு நான் பார்த்தது இல்ல இந்தாங்க ஹலோ என்ன விஷயம் யோ நாலு கால் டாக்ஸி கார் ஷெட்டுக்கு வந்துருக்கு சரி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு என் தம்பி வருவான் வாங்கிட்டு செட்டில்மெண்ட் செய் சொல்ல ஆமாண்ணா நீங்க சொன்ன மாதிரி சரிட்ட பணம் வாங்கிட்டேன் ஃபுல் அமௌண்ட் தானே அங்கதான் வந்துட்டு இருக்கேன் வச்சிடறேன்
அலர்ட் ஆயிடுச்சு. ஓடிபி நம்பரும் எங்கள் டிரைவர் நம்பரும் உங்கள் மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். ஃபாஸ்ட்ராக் அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி. ஹலோ. ஹலோ, யார்? ஹலோ, நான் கால் டாக்ஸி டிரைவர் பேசுகிறேங்க. சொல்லுங்கள், எங்கே இருக்கீங்க? உங்கள் வீட்டு வாசல் முன்னாடி தான் நிற்கிறேன். ஓ, நான் வந்துட்டுருக்கேன். ஓகேங்க மேடம், ஒரு 2 மினிட்ஸ் வந்துடுறேன். ஓகே, வாங்க, வெயிட் பண்ணுறேன். ம். சொல்லுமா? ஆ, போலாம். ஓடிபி நம்பர் சொல்லுங்க. ஓ, 4621. ஓகே, உட்காருங்க. கிடக்குறாரு. கொஞ்சம் வீட்டை எங்களையும் பார்க்க சொல்லுங்க. டேய், சொல்றாங்கல்ல கேளு. என்னதே, வண்டியை லோன் போட்டு வாங்கியிருக்கேன் தெரியும்ல, மாசம் மாசம் 7000 ரூபா பணம் கட்டணும். பேங்க்ல டியூ கட்டலனா செக் ரிட்டர்ன் ஆயிடும், அதுக்கு ஃபைனை போடுவான், அப்புறம் வட்டி ஏறும். வட்டியை கட்டுறதா அசலை கட்டுறதான் முழிப்பேன், அதுக்கு வட்டியை கட்டுவேன், அசல் நிற்கும். 4 மாசம் டியூ கட்டலனா சேட்டு வண்டியை தூக்கிட்டு போயிடுவான். சாப்பாடு, ஸ்கூல் ஃபீஸு, சொந்தக்காரன், ஆஸ்பத்திரி செலவு, இதெல்லாம் நான் கால் டாக்ஸி ஓட்டி தானே பார்க்குறேன். வேலைக்கார மாதிரி 8 மணி நேரம் டியூட்டி பார்த்தாக்கா நடக்காது இதெல்லாம், புரியுதா? கால் டாக்ஸி ஓட்டுறவனுக்கு நேரங்கள்லாம் கிடையாது, ஓய்வு கிடையாது, எதுவுமே கிடையாது. 24 hours டியூட்டி தான். பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்துக்கிறது உன்னோட டியூட்டி தான். இவன் எப்போ போறான் வரான், சாப்பிட்டானா சாப்பிடலையா, தூங்கினானா தூங்கலையானு கூட எங்களுக்கு தெரியல. அதெல்லாம் பயப்படாதீங்கம்மா, எதுவும் ஆகாது. எங்களை மாதிரி கால் டாக்ஸி ஓட்டுற டிரைவருங்க வாழ்க்கையெல்லாம் இப்படி தான், வேற வழியே இல்லை. அம்மா சொல்கிறது சரிதான்டா, நம்ம பொழப்பு நல்லா ஓடணும்னா நேரங்காலம் பார்க்காம கால் டாக்ஸி ஓட்டி தான் ஆகணும். அதுக்காக தூக்கத்தை கெடுத்து ஓட்டினா யார் உடம்பா இருந்தாலும் கிடத்தாண்டா செய்யும். நீ 2 நாள் படுக்கையில் படுத்துட்டேன்னு வைய, ஓ குடும்பமும் படுத்துரும். ஏண்டா, வெறும் பணத்தை மட்டுமே கொடுக்கறக்கு நம்ம ஏடிஎம் மிஷினா? குடும்பத்தையும் பார்த்துக்கணுடா, அப்போ தானே அந்த குடும்பம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். 24 மணி நேரம் கால் டாக்ஸியே கதைன்னு இருந்தேன்னு வைய, அந்த குடும்பத்தோட நிம்மதி போயிருண்டா. நான் சொல்கிறது நிஜம், பார்த்துக்க. இன்னைக்காவது வீட்டில் இரு, வாடா. ம், சரி, வரோம். போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். அன்எக்ஸ்பெக்டடாக உங்கள் கால் டாக்ஸியில் 2-3 தடவை வந்துட்டேன். நான் மட்டுமே பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற, என்ன சைலண்டா வரீங்க? ஏங்க, நான் டிரைவரு, பேசாம ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டினாதான் என் வண்டி ஓடும். நீங்க லாயரு, பேசினாதாங்க உங்க வண்டி ஓடும். ஆமா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்லுங்க. அன்னைக்கு உங்க வண்டியில வந்தப்போ ரைட்ல பாத்தீங்க, லெஃப்ட்ல பாத்தீங்க, முன்னாடி பின்னாடி பார்த்து? எனக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாதுங்க. அப்போ வேற என்ன பழக்கம் இருக்கு? நீங்க நல்ல குடும்ப குத்து விளக்கு. சொல்லு மாரி, என்ன விஷயம்? அப்புறம் பேசுற வை, அப்புறம் பேசுறேன்னு சொன்னல, நானே உன கூப்பிடுறேன், போன வை. வை, காரை செட்டில் விட்டு பசங்க வந்திருக்காங்க. என்ன விஷயம் சொல்லு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து கால் டாக்ஸி டிரைவர் போட்டு தள்ளிட்டு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. எல்லாம் உங்களுக்காக தானே பண்றோம். டேய்,
அந்த கால் டாக்ஸி டிரைவரை போட்டு தள்ளுறது பெரிய ரிஸ்க் இல்லடா. அந்த காரை பிளாக் மார்க்கெட்ல விற்கிறான் பாரு, அதான்டா பெரிய ரிஸ்க். அம்பாசிடர் கார்ல இருந்து ஆடி கார் வரைக்கும் பிளாக் மார்க்கெட்ல வித்திருக்கேன். லோக்கல் கவுன்சிலர்ல இருந்து கமிஷனர் வரைக்கும் கரெக்ட் பண்ணிருக்கேன். டேய் அண்ணா, பணத்தை கொடுத்து அனுப்பிடா. சரிண்ண. சரி வரோம். நிறைய பசங்க உடனே பசங்களை இறக்கலாம் அப்படின்ற சொல்லு. உடனே அனுப்பிக்கிறியா? நாங்க என்ன கார் ஷோரூம் நடத்துறோமா? அது இல்லதானா? நீ கேட்டதும் டெலிவரி பண்றதுக்கு அனுப்பி வச்ச காருக்கு முதல்ல பணத்தை அனுப்பு, மத்தது அப்புறம் பேசிக்கலாம். அக்கௌண்ட்லயா? ஜிஎஸ்டி இருக்கு தெரியும்ல. ஏய், பணம் வர்றதும் தெரியக்கூடாது போறதும் தெரியக்கூடாது. தம்பி அனுப்புறேன், கொடுத்து அனுப்பு. வச்சிடறேன். லவுட் ஸ்பீக்கர்ல போடு. நான் அஸ்வினி பேசுறேன். ஹே சொல்லுடி, என்ன விஷயம்? லவ் பண்றேன். கங்க்ராட்ஸ். யார் அவ? ஏய், எங்க வர்க் பண்றா? ஐடியா இல்ல கால் சென்டரா? கால் டாக்ஸி டிரைவரா இருக்கான். என்னது, கால் டாக்ஸி டிரைவரா? என்னடி சொல்ற, லூசா நீ? மூளை ஏதாவது மங்கி போச்சா? உனக்கு ஒரு ஆள் கிடைக்கல? ஏய் இங்க பாருடி, கால் டாக்ஸில போனோமா வந்தோமா காசை கொடுத்தோமா இருக்கணும். அதை விட்டுட்டு மனசெல்லாம் கொடுக்க கூடாது. அப்படி அவங்க கிட்ட எதை பார்த்துட்டு நீ இம்ப்ரெஸ் ஆன? மாப்பிள்ள, நம்ம கால் டாக்ஸி டிரைவர் பழனிக்கு ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு லாட்ஜ் அது இதுன்னு அவன் கண்டபடி சுத்திக்கிட்டு இருக்கான்டா. டேய் அது தப்புடா. இதே தான்டா நானும் கேட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் சகஜன்றான்டா. டேய் மச்சான், கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம 1000 பொண்ணுகளை பார்த்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வெர்ஜினா இருக்கணும்னு தான் எல்லா ஆம்பளைங்களும் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் பொண்ணுங்களும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் வெர்ஜினா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. என்னால் அந்த துரோகத்தை என்றைக்குமே பண்ண முடியாது. அதனால தான் அவன் எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை காரில் பிக்கப் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு உன் மனசே சேர்த்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டானே. ஆமா, அவன்கிட்ட உன் லவ் சொல்லிட்டியா? சீக்கிரம் சொல்லிடு, இல்ல வேற எவனாவது தள்ளிட்டு போயிட போறா. தள்ளிட்டு போறதுக்கு அவன் என்ன தள்ளுவாண்டியா? வேடி போன. கம்மாய் சொல்லு டார்லிங். எங்க இருக்கீங்க டார்லிங்? நான் ஒரு கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு உங்களை பார்க்கணும்னு எவ்வளோ ஆசையா இருக்கு தெரியுமா? சோபடா, நான் உன்ன ஓப்படா, சீக்கிரம் பாப்படா சொல்லு. என் மனசு டிக்டாக் டிக்டாக்னே அடிக்குது. எனக்கும் அப்படிதான் டிக்கு டிக்குன்னு அடிக்குது. கமல், எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்றீங்களா? I am waiting. ஹலோ. என்ன தம்பி, என்ன விசேஷம்? அண்ணே, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்ண்ணே. டேய் வாழ்த்துக்கள்ரா. வாழ்த்துக்கள் சொன்னா மட்டும் பத்தாதுண்ணே. இன்னைக்கு ஈவினிங் கால் டாக்ஸி டிரைவருக்குலாம் ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன், வந்துருங்க. டேய் கண்டிப்பாக நான் கலந்துக்குவேன். பர்த்டே பார்ட்டி வைக்கிறது இருக்கட்டும், நீ எனக்கு எப்போ கல்யாண பார்ட்டி வைக்க போற? இப்போ தானே ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன். என்னடி லவ் சொல்லிட்டியா? இல்லை. ஏண்டி, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் ஏன் டைமை வேஸ்ட் பண்ற? கூடே சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடுவேன். டேய் யார் அந்த பொண்ணு? சரி, அந்த பொண்ணுக்கு உன்ன பிடிச்சிருக்கா? இங்க பாரு, கால் டாக்ஸி டிரைவர்ஸ்லாம் ஒரு மாதிரி. பிடிச்சிருந்தா பாரு, பிடிக்கலையா நைஸா பேசி கழட்டி விட்டுற. அந்த பொண்ணு என்ன? அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லல, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப சொல்லிட வேண்டியதாண்டா. அப்புறமா உன் நட சரியில்லை, உன் உட சரியில்லை, உன் பர்சனாலிட்டி சரியில்லை, உன் ஃபேஸ் சரியில்லைன்னு சொல்லி கடைசியா தேவாங்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட போற. பயமா இருக்குண்ணே. தைரியமா சொல்றா, பொண்ணுங்க புரிஞ்சுக்குவாங்க. முன்னாடி எல்லாம் பசங்களை லவ் பண்ணி கழட்டி விட்டோம்னா தாடி வச்சு தெரிஞ்சிட்டு இருந்தானுங்க. ஆனா இப்பெல்லாம் நம்ம லவ் பண்ணி கழட்டி விட்டோம்னா பாக்கெட்ல கத்திய வச்சு தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, கூட சீக்கிரம் வெட்டிங் பார்ட்டி வச்சிடலாம். ஆல் தி பெஸ்ட். என்ன? தேங்க்ஸ் மேம். நல்லது நடக்கும், கவலைப்படாத. எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. ஓகேவா? வா போல, உட்கார் போற. ஏய் பாத்துக்கலாம், பாத்துக்கலாம் வாடி. மாட்டி கிச்சே, மாட்டி கிச்சே, மாட்டி
கணேஷ் வீட இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்க சோபனா எப்படி இருப்பா இருக்க போல இருக்கேன் நீங்க பொறியில நான் போட்டுமா நீ எதுக்கு வர என் கூட இருந்து வீடியோ எடுத்து வைரல் ஆகுறதுக்கா ஐயோ சிங்கமே இந்த தங்கத்தை தனியா விட கூடாது இதுக்கு துணைக்கு நான் வரேன்னு சொல்றேன் கணேசா சிங்கம் எனக்கு சிங்கல தான் போகும் நான் சிங்கம் சிங்கல தான் போவேன் வெயிட் அண்ட் சீ சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே சிங்கலா போனதுங்கெல்லாம் சின்ன பின்னமாய் தான் திரும்பி வந்திருக்கு இது எப்படி வரும் தெரியலையே கமல் சோபனா கமல் டார்லிங் நாம அடுத்த ஸ்டெப்புக்கு போலாமே Facebookல பார்த்ததை விட நேர்ல ரொம்ப அட்ராக்ஷனா இருக்க ஐ லைக் யூ அது ஏ மகராசி நீதாய மகராசி டார்லி ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கும் போது என்ன மட்டும் எதனால பிடிச்சிருக்கு அதுவா கமல் நீ கண்ணங்கரேன்னு கன்றாவியா இருந்தாலும் இந்த மண்டை ஆளவந்தான் படத்துல வர கமல் மாதிரி நச்சுன்னு இருக்கு அது மட்டும் இல்ல கமல் பாக்குறதுக்கு ஜல்லிக்கட்டு கால மாதிரி சும்மா எடுப்பா இருக்க சூப்பரா இருக்கு அப்படியா டார்லிங் கமல் சொல்லு டார்லிங் உனக்கு என்கிட்ட என்ன பிடிச்சிருக்கு டார்லிங் உன்கிட்ட எனக்கு மேல கீழ எல்லாமே பிடிச்சிருக்கு உன் பளபளப்பான ஃபேஸ் அதுல ரெண்டு ஐஸ் அதுக்கு கீழ நோஸ் அதுக்கு தனி மவுஸ் அதுக்கு கீழ லிப்ஸ் நான் தரட்டுமா கிஸ் எனக்கு வெக்கமா இருக்கு கமல் டார்லி எனக்கு ஒரு கிஸ் கண்ணு மூடுங்க தரேன் டார்லி முத்துக்கே முட்டுக்கட்ட கமான் யாரவங்க பணமரத்துல பாதி இருக்கானுங்க அப்பவே சொன்ன சிங்கிளா போவாதன்னு இப்ப சிங்கிள் துணி கூட இல்லாம வரியா சிங்கோ ஐயோ ஷேப் ஷேப் ஆளவந்தான் கமல் மாதிரி உள்ள போனே என் சிங்கத்தை குருதி புனல் கமல் மாதிரி குமரி குமரி அம்மனை பாவிச்சுட்டானுங்களே பேஸ்புக்ல லவ் பண்ணி அவளை நம்பி வீட்டுக்கு வந்தா அண்ணா கரை வரைக்கும் அவுத்துட்டு இப்படி அம்மனை மணிக்க வச்சுட்டாளே என்னடி உன் ஆளு தைரிய சாலியா பயந்தா கோலியான்னு டெஸ்ட் பண்ணி பாத்துடலாமா நம்பர் சொல்லு நோட் பண்ணிக்கோ 93527 83456 அடுத்த பிக்கப்பு ஹலோ இந்த இந்த பேசு பேசு ஹலோ யாருங்க ஹலோ கால் டாக்ஸி டிரைவரா ஆமா நீங்க யாரு அது நான் தான் கேட்கணும் ஆமா பிக்கப் பண்ண வந்தியா இல்ல டிராப் பண்ண வந்தேன் ஹலோ நான் அத கேக்கல பொண்ணுங்கள எல்லாம் நல்லா பிக்கப் பண்றியாமே ஏங்க அதாங்க என் டியூட்டி அப்போ எத்தனை பொண்ணுங்களை பிக்கப் பண்ணி இத்தனை பொண்ணுங்களை கழட்டி விட்டுருப்ப ஏங்க நான் கஸ்டமரை பிக்கப் பண்றத பத்தி பேசுறேங்க ஹலோ நான் யார் தெரியுமா தெரியாது லாயர் நீங்க லாயரா பின்ன டீ கடை நாயரா இங்க பாரு நீ பொண்ணுங்களை பிக்கப் பண்றேன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஏங்க நான் அந்த மாதிரி பையன் கிடையாதுங்க ரொம்ப நல்ல கரெக்டருங்க பொதுவா கஸ்டமரை மதிக்கிறவங்க சரி சரி உன்னை பார்த்தா பாவமா தெரியுது பொழிச்சுக்கோ போ ஆ சரிங்க ஹே பாத்துடி அவ நல்ல பயந்துட்டான் வா போல ஹவுண்டி அவன் வாலி இதுக்கே பயந்துட்டான் என்னடி வாழ்க்கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணிட்டியா சொன்னா சொன்னா உங்களுக்கு எனக்கு செட் ஆகாதுங்க நீங்க லாயரு நான் கால் டாக்ஸி டிரைவர்
எப்படி பார்த்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் சிங்க் ஆகாதுங்க. உங்கள் படிப்புக்கும் அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி என்னை விட நல்ல மாப்பிள கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்போம். நான் கூட ஸ்டார்டிங்கில் உங்களை பார்க்குறப்ப லவ் பண்ணுன்னு நினச்சேன், ஆனால் இது தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என்னோடய கஸ்டமராக எப்போ வேணாலும் என்னோடய கால் டாக்ஸியில் வரலாம், ஆனால் லைஃப் பார்ட்னராக வரும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புங்க. உன்னை ஏன் பிடிச்சிருக்குன்னு ஒரு ரீசனும் கேட்க மாட்டியா? நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் ஒரிஜினலாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. என்னால் அந்த துரோகத்தை என்றைக்குமே பண்ண முடியாது. இதுக்காக தான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. சொல்ல, இப்போ என்ன லவ் பண்ணுறியா? எங்க, நீங்கள் பொண்ணு தைரியமாக உங்கள் லவ் சொல்லிட்டீங்க, ஆனால் நான் பையன், எதையும் யோசிச்சு தான் நான் முடிவு பண்ணோம். அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட கேட்டு தான் நான் முடிவு சொல்லுவேன். எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க, எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டு ஒரு நல்ல பதிலாக சொல்கிறேன். என்னடி நீ சொல்ல வேண்டிய டைலாக்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கான்? இதெல்லாம் வேலைக்காகாது. பேசாமல் நீயே உங்கள் அம்மா கிட்டே போய் உங்கள் லவ் மேட்டர் ஓப்பன் பண்ணிடு. இவனுக்கு இதே வேலையாக போச்சு. ஹலோ, நான் அஸ்வினி பேசுகிறேன். ஏதோ பொண்ணு பேசுது. பொண்ணு பொண்ணே, யாருன்னு கேளு. நீ யாருமா? நான் யாரா? சொல்லுமா. உங்கள் பையன் என்னை பற்றி எதுவும் சொல்லலையா? சொல்லலையே. உங்கள் பையன் இப்போ எங்கே இருக்காரு? இப்போ தான் மார்க்கெட்டுக்கு போயிருக்கான். நான் ஆமா, அவனை கேட்டா அப்பாவை கேட்கணும், அம்மாவை கேட்கணும், ஆட்டுக்குட்டியை கேட்கணும்னு சொல்றான். என்ன புள்ளிய வளர்த்து வச்சிருக்கீங்க? அதான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அந்த கால் டாக்ஸி டிரைவர் இங்க தானா இருக்கான்? மீன் மார்க்கெட்ல இருக்கான். அவன் கதையை முடிச்சுட்டு நான் போன் பண்றேன். பாத்துதே. என்ன? ஓகே ஆண்டி. ஏய், அவன்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம ஓம்பாடு பேசிக்கிட்டே இருக்க. சும்மா இருங்க. சரி, உங்க புள்ள வந்தானா என்ன லவ் பண்ண சொல்லி கொஞ்சம் புத்திமதி சொல்லி அனுப்புங்க. ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே. நான் சொல்லணும். இப்போ வேணா. இன்னும் இப்போ வேணாவா? எனக்கு உயிரோட வேணும். சரிண்ணா. என்னாச்சு? வயத்துக்கு மேல மீச்சிருக்கலாம், வயத்துக்கு கீழே மீச்சாங்க. அது என்ன பிரச்சனைன்னா, கோழி மீச்சு குஞ்சு சாகுமா? பேருக்குதான் பெரிய டாக்டர். ஒழுங்க ஒரு வெங்காய வெட்ட தெரியுதா உங்களுக்கு? ஆபரேஷன் பண்ற கையால வெங்காயத்தை வெட்ட வச்சு அலை வச்சுட்டு இருக்க. இப்ப தெரியுதா சமையல் எவ்வளவு கஷ்டம்னு? ஆம்பளை பாவம், ஒன்னு சும்மா விடாதீ. அப்பா சொல்லுமா.
உங்ககிட்ட நான் ஒரு மேட்டர் பேசணும்ப்பா. மேட்டரா? அந்த மீட்டு மேட்டரா? சச்சா, இது வேற மேட்டர். நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். சரி, நீ சொல்ல அந்த மேட்டரை சொல்லு. என்னமா சொல்லு. அது வந்து நான் ஒரு பையனை லவ் பண்றேன்ப்பா. லவ் மேட்டரா? சொல்லு சொல்லு சொல்லு. சரவணா, யார் அந்த பொண்ணு? எந்த பொண்ணுமா? அதான் உங்க போன்ல நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களே அஸ்வினி, உங்களை ரொம்ப லவ் பண்ணதாமே. எங்கடா பிடிச்சவள? எப்படி பிடிச்சீங்க? ஏய், என்ன ஆள் ஆளுக்கு ஆட்டை பிடிச்ச மாதிரி மாட்டை பிடிச்ச மாதிரின்னு பேசிட்டு இருக்கீங்க. இப்ப பாரு எப்படி டீசென்டா கேக்குறேன்னு. ஏய், எப்படிடா கரெக்ட் பண்ண? டீசென்ட் நாங்களே பரவாயில்ல. சரி விடு, நீ சொல்லு சரவணா. நல்ல மேட்டரா. நேத்து கூட ஹாஸ்பிட்டல்ல நானும் ஒரு லவ் மேட்டர் தான் பேசிட்டு இருந்தேன். யாரு? நர்ஸ் கூடவா? ஏய், பேஷண்ட் கூடடி. எங்க அவத லூசு தனமா லவ் அது இதுன்னு பேசிட்டு இருக்கா? நீங்களும் முட்டாள் தனமா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா. அந்த பொண்ணு என் கஸ்டமர்மா. ஒரு நாள் பிக்கப் பண்ண போயிருந்தேன், அப்பையில இருந்து என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. எங்க கதை இப்படிதான்டா? உங்க அப்பா டாக்ஸி டிரைவரா இருந்தப்போ ஒரு நாள் என்ன பிக்கப் பண்ண வந்தாரு. அப்போ அவர் கார் ஓட்டுற ஸ்டைல பார்த்து அன்னைக்கு கவுந்தவதான். இன்னைக்கு வரைக்கும் இந்த மனுஷன் கூட குப்பை கொட்டிட்டு இருக்கேன். கேளு, இவளுக்கு என்ன குறைச்சல்னு கேளு. ஏய், என் பொண்ணு ஒரு பையனை சொன்னா நல்லவனா தான் இருப்பான். வர சொல்லி பாப்போம், நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆச்சுன்னா அவனே பேசி முடிச்சிருவோம். சரி சரி, நீங்களாச்சும் உங்க பொண்ணாச்சு எப்படியோ போய் தொலைங்க. அந்த வெங்காயத்தை இன்னைக்கே சமைக்கிற மாதிரி எடுத்துட்டு வாங்க. டே சரவணா, அந்த பொண்ணுக்கு போனை போட்டு லவ் பண்றேன்னு சொல்லு. மா, அந்த பொண்ணு லாயர்மா, அவங்க அப்பா டாக்டர், நான் கால் டாக்ஸி டிரைவர். அவங்க பெரிய குடும்பம், நமக்கெல்லாம் செட் ஆகாது. அட போடா. இந்த பாரு சரவணா, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருச்சின்னு வச்சுக்கோ, அவன் கால் டாக்ஸி டிரைவரா இருந்தாலும் சரி, கார்பரேட் கம்பெனி ஓனரா இருந்தாலும் சரி, விட மாட்டாடா. அந்த பையன்ட்ட அப்பா மேட்டரை ஓகே பண்ணிட்டாருன்னு சொல்லு. வீட்டுக்கு வர சொல்லு. தேங்க்யூப்பா. நான் இப்பவே அவன்கிட்ட போன் பண்ணி பேசிடுறேன். சொல்லுங்க. என்ன பிக்கப் பண்ண போறியா? இல்லங்க, கஸ்டமர் டிராப் பண்ண போயிட்டு இருக்கேன். இப்ப பார்த்தாலும் யாரையாவது பிக்கப் பண்றது டிராப் பண்றதுன்னு இதே வேலையா? சரி, இப்ப நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஃப்ரெஷ் ஆயிட்டு நான் சொல்ற எடுத்துக்க வா, அவ்வளவுதான். ஓகேவா? சரி சரி, வரேன். எங்க அப்பா நம்ம லவ்வுக்கு ஓகே சொல்லுவாருன்னு உனக்கு நம்பிக்கை இல்ல? எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? எங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு இல்ல அது வந்து அதெல்லாம் நான்
கூட்டி தீர்க்கின்றதே அன்பே அன்பே அன்பே. சார் சார் நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போணும். போற வழியில கொஞ்சம் இறக்கி விட்டுறீங்களா? அதுக்கு என்ன அமௌண்ட் ஆகுதோ நான் கொடுத்துறேன் சார். ஓகே சார், இறக்கி விட்டுறேன், உட்காருங்க. ஏறி. ஓகே சார். யார் ஏன் நம்ம லிஃப்ட் கொடுக்க முடியல சார்? ஏதோ நீங்க அர்ஜென்ட் சொன்னதனால தான் ஏத்துனேன். ஏன்? எதுக்கு ஏத்துறது இல்ல? ஏதோ ஒரு பிரச்சனையா? கார் ஏத்துனா கார்ல ஏறிட்டு கழுத்துல கத்திய வச்சிருக்காங்க. அப்படியே ல பார்த்தா அப்படி தெரியல சார். சார் என்ன சொல்றது? ஏய் வண்டி ஓடுங்க. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நேற்று பட்டப்பகலில் பூந்தமல்லி அருகே மர்ம நபர்கள் லிப்ட் கேட் சென்று கால் டாக்ஸி டிரைவரை அடித்து கொலை செய்துவிட்டு காரை கடத்தி சென்றுள்ளனர். இந்த பயங்கரமான சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது கால் டாக்ஸி டிரைவர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. டிரைவரை கொலை செய்த மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள கால் டாக்ஸி டிரைவர்ஸ் கொலை வழக்கு பத்தி கால் டாக்ஸி டிரைவரிடம் கேட்போம். போலீஸ் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். தொடர்ச்சியா கால் டாக்ஸி டிரைவர்களை கொன்னுட்டு காரை திருடிட்டு போற சம்பவம் எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சார். நான் 10 வருஷமா கால் டாக்ஸி டிரைவரா இருக்கேன் சார். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நடந்ததே இல்ல சார். 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கால் டாக்ஸி டிரைவரை கொலை பண்ணிட்டு காரை கடத்திட்டு போயிட்டாங்க. பெரும்பாலும் இந்த சம்பவம் இரவு நேரத்துல தான் நடக்குது சார். இந்த ஐஃபை உலகத்துல அவங்கவுங்க வசதி தந்தபடி எத்தனையோ கால் டாக்ஸி வந்துருச்சு. இப்ப நினைச்ச இடத்துல இருந்து போன் ஆப்ல புக் பண்றாங்க. ஒரு கஸ்டமரை ஏத்திட்டு போய் அவங்கள இறக்குறதுக்குள்ள உள்ளுக்குள்ள பயந்து பயந்து சவாரி ஓட்டிட்டு இருக்கோம் சார். இதான் இன்னைக்கு எங்களோட நிலைமை. எங்க அப்பா கால் டாக்ஸி டிரைவர் தான். காரை வித்துட்டு இப்ப வேற வேலைக்கு போயிட்டாரு. கஸ்டமர் போல காரை புக் பண்ணி டிரைவர் கொண்டுட்டு காரை கடத்திட்டு போறது மட்டும் தான் அவங்களோட மோட்டிவா இருக்கு. ஊபர் ஓலா ஃபாஸ்ட் டாக் அது இதுன்னு மொபைல்ல ஆப்பை டவுன்லோட் பண்ணி கார் புக் பண்ணோம்னா இருக்கிற இடத்துல வந்து பிக்கப் பண்ணிட்டு போறாங்க. இதனாலேயே காரை திருடுற கும்பலுக்கும் இவங்களுக்கும் இங்கதான் நாங்க நம்புறோம். டிவி நியூஸ் பார்த்ததுல இருந்து எங்க வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறாரு சார். இந்த கால் டாக்ஸி நம்பி தான் நாங்க 3 வேளை கஞ்சி குடிக்கிறோம். அவர் போகலன்றதை விட எங்களுக்கு அவரை வேலைக்கு அனுப்புறது ரொம்ப பயமா இருக்கு. அதே மாதிரி இவங்க பிக்கப் பண்ற இடமோ மர்டர் பண்ற இடமோ சிசிடி கேமரா இல்லாத இடமா பார்த்து தான் இத பண்றாங்க. மேற்கொண்டு கார்ல இருக்க ஜிபிஎஸ் கருவியை டேமேஜ் பண்ணிடுறாங்க.
இப்படி பேக்கப்பட் போற டிரைவருக்கு பாதுகாப்பு இருக்கானா இல்ல? அது மட்டும் இல்லாம அவங்களோட பேரும் ஃபோன் நம்பருமே ஃபேக்கா இருக்கு. அதனாலயே இவங்கள ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிறதுல எங்களுக்கு சிரமமா இருக்கு. சீக்கிரம் அந்த கொலைக்காரங்களை போலீஸ் பிடிச்சா நல்லா இருக்கும். என்னோட தலைமையில போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தனிப்படையா மச்சி தீவிரமா தேடிட்டு இருக்கோம். இதுவரை யாரையும் பிடிச்ச மாதிரி தெரியல. நிச்சயமா கூடி சீக்கிரத்துல பிடிச்சிருவோன்னு உறுதியா நம்புறோம். தேங்க் யூ. நம்மள யாராலும் பிடிக்க முடியாது. நியூஸ் பார்த்தேன். நம்மள பத்தின விஷயம் தான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் உசாரா இருங்க. எக்காரம் வந்து போலீஸ் கிட்ட மட்டும் பற்றாதீங்க. பார்த்து நடந்துங்க. இல்ல அண்ணன் தொலைச்சிடுவாரு. அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. என்ன விஷயம்? மகே, இது கார் கடத்துற விஷயம் இல்ல. பொருளை கார்ல கடத்துற விஷயம். சேட்டு கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். ஹெராயின் பவுடரை கை மாத்தி விடணும். இது கார் கடத்துற மாதிரி ஈஸியான விஷயம் இல்ல. இத பாருங்க, இது ரொம்ப ரிஸ்கான விஷயம். 2 கோடி ரூபாய் சரக்கு. என்ன விஜய்? சொல்லுங்க, வேலையை முடிச்சிடுவோம். இத பாருங்க, பவுடரை இந்த தடவை நம்ம கார்ல கடத்த வேணாம், கால் டாக்ஸில கடத்தலாம். அப்பதான் நாம மாட்ட மாட்டோம், ஈஸியா தப்பிக்கலாம். மாட்ட மாட்டோன்னு வேலை முடிஞ்ச உடனே சிம்ம தூக்கி எறிகிற மாதிரி செல்லையும் சேர்த்து தூக்கி எறிஞ்சிருவோம். ஏன்னா அந்த செல் யூஸ் பண்ணா ஐஎம்ஐ நம்பர் வச்சு நம்மளை பிடிச்சிருவாங்க. டேய், நீங்களாம் ஃபேக் நம்பர் தானே யூஸ் பண்றீங்க? அப்பப்ப ஃபேக் நம்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பிரச்சனை வராது. அதை விட முக்கியமான விஷயம், வேலை முடிஞ்சதும் கார்ல இருக்கிற டிஸ்பிளேவை தூக்கி எறிஞ்சிடணும். இல்லைனா கார் எங்க போகுது எங்க வருதுன்னு ட்ராக் பண்ணி பிடிச்சிருவாங்க. இப்பெல்லாம் எல்லா கார்லயும் ஜிபிஎஸ் சிஸ்டம் பொருத்திருக்காங்க. புரியுதா? ஓகேண்ணா. வேலை முடிஞ்சதும் பணம் வந்துடும். சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தப்பா எதுவும் செஞ்சிடக்கூடாது. பார்த்து நடந்துங்க. முடிச்சுட்டு வரோம். கிளம்புங்க, கிளம்புங்க. வரேன் வரேன். ஹலோ, வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ட்ராக். உங்க நேம் சார்? சுடலமாணிக்கம். ஓகே சார், உங்க कांटेक्ट நம்பர் 9176397859. ஓகே, உங்களுக்கு எங்க பிக்கப் சார்? ஆழ்வார்பேட்டை டிடிகே ரோட். டிராப் சார்? பாண்டிச்சேரி காலாப்பட்டு. ஓகே சார், உங்களுக்கு கேப் அலாட் ஆயிருச்சு. ஓடிபி நம்பரும் டிரைவர் நம்பரும் உங்க மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வந்துரும். ஃபாஸ்ட் ட்ராக் அழைத்தமைக்கு நன்றி. ஹலோ. ஆ, வணக்கம் சார். ஆ சார், நான் கால் டாக்ஸி டிரைவர் பேசுறேன் சார். சொல்லுங்க. ஆ, எங்க சார் பிக்கப் பண்ணோம்? ஆழ்வார்பேட் டிடிகே ரோட். இப்போ எத்தனை மணிக்கு சார்? சரியா 7 மணிக்கு. ஆ ஓகேங்க சார், வந்துடுறேன் சார். ஆ ஓகே, தேங்க்ஸ் சார். ஹலோ, நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். எங்க இருக்க? நான் ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்றதுக்காக சாலிகிராம் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். சரி சொல்லு, என்ன விஷயம்? நான் நம்ம லவ் மேட்டர் எங்க வீட்ல சொல்லிட்டேன். எங்க அப்பா ஓகே சொல்லிட்டாரு. எங்க அப்பா உடனே வந்து பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும் சொன்னாரு. எப்ப வர சொன்னாரு? ஷார்ப்பா 7 மணிக்குலாம் எங்க வீட்டுக்கு வந்துரு. ஹலோ. சொல்லுமா அண்ணா, பாண்டிச்சேரி வரைக்கும் ஒரு ட்ரிப் போகணும், நீங்க போயிட்டு வரீங்களா? தம்பி சரவணா, என் பொண்டாட்டி கூட்டிட்டு வர இன்னைக்கு ராத்திரி ஊருக்கு போறோம்பா, தப்பா நினைச்சுக்காதப்பா. சரிப்பா. இல்ல தம்பி, ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் மலேசியா போகிறாரு, அவர் அண்ணா நகர்லேருந்து பிக்கப் பண்ணி ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணணும். அவர் ரொம்ப வேண்டியவருப்பா. அதான் நீ கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா? வேறு யாராவது டிரைவர் ட்ரை பண்ணேன். நான் டியூட்டி முடிச்சுட்டு பேசுகிறேன். ஓகே சரவணா. சரிப்பா, நான் வச்சிட்றேன். சரி ஓகேண்ணா, நான் சொல்றா மச்சான். டேய் மாப்ள, எங்கடா இருக்க? ஏய் வடபாணி 100 ரோட்ல இருக்கடா, ஏதோ பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல மாப்ள, ஈவினிங் ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்ணோம், பாண்டிச்சேரி ட்ரிப். நீ போயிட்டு வந்தறியா? ஏன்? ஒண்ணு இல்ல மாப்ள, அஸ்வினியோட அப்பா ஈவினிங் 7 மணிக்கு பார்க்க வர சொல்லிருக்காரு. அப்படியா? ஆமா மாப்ள. சரி சரி, உன் ஆளோட அப்பனை போய் பாரு. தேங்க்ஸ் மாப்ள. நான் கஸ்டமரை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். நான் கால் டாக்ஸி டிரைவர் கமலநாதன் பேசுறேன் சார். சொல்லுங்க.
முதல்ல வேற யாரோ டிரைவர் பேசினாங்க, அவர் வரலையா? சார், அவரால வர முடியல. நான் தான் உங்களை பிக்கப் பண்ண போறேன் சார். அப்படியா? சரி வாங்க. எங்க சார் வரணும்? 7 மணிக்கு ஆழ்வார் பேட்டி டி கேரு. ஆ அப்படிங்களா? சார் பா 7 மணிக்கு வந்தறேன் சார். ஏதோ டவுட் இருந்தா ஃபோன் பண்ணுங்க. ஆ ஓகே சார். பரவாயில்லையே, சொன்ன டயத்துக்கு கரெக்டாக வந்துட்டீங்க சார். கால் டாக்ஸி டிரைவர்னா சொன்ன இடத்துக்கு சொன்ன நேரத்துக்கு போகணும், அதான் பழகிருச்சு. வாங்க தம்பி, காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா, பரவாயில்ல. கால் டாக்ஸி டிரைவர்ன்றீங்க, மாதம் எவ்வளோ சம்பாதிப்பீங்க சார்? அது டியூட்டியை பொறுத்து மாதம் ஒரு 15-லேருந்து 20 வரைக்கும் கிடைக்கும் சார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி. இப்போ இருக்கிற லவர்ஸ் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு பின்னாடி கஷ்டப்படுறாங்க. ஏன் தெரியுமா? சென்னையில் வீட்டு வாடகை, மளிகை ஜாமான், குழந்தைகள் படிப்புன்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கு. இப்போது நீங்கள் வாங்குகிற சம்பளம் போதுமா? என் பொண்ணை எப்படி இந்த சம்பளத்தில் சந்தோஷமாக வச்சுப்பீங்க சார்? கண்டிப்பாக உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க சார். எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு சீட்டு போட்டிருக்கேன் சார், அது கிடைச்சதும் டியூ போட்டு சொந்தமாக ஒரு கார் வாங்கலான்ட்டுருக்கு சார். கார் டிரைவர்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த காலத்தில் வைக்கப்படுறாங்க, ஆனால் நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்க. ஓகே, என் பொண்ணை உங்களுக்கு கொடுக்கலாம். கொஞ்சம் இதை பற்றி யோசிக்க எனக்கு டைம் கொடுங்க. சரிங்க சார். அப்புறம் ஒரு சின்ன கண்டிஷன், கார் வாங்கின பிறகு தான் என் பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுப்பேன். கண்டிப்பாக சார், காரை வாங்கிட்டு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி தம்பி. ஓகே அம்மா, வர சார். ஆ வாங்க. வரமா? வாங்க தம்பி. சார், வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். சரி, போயிட்டு வாங்க. ஹலோ, சொல்லு மாப்ள. எங்கடா இருக்க? என்ன மாப்ள, ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டா, நீ பிக்கப் பண்ண சொன்ன கஸ்டமர் 4 பேரு, அவங்க பொட்டலங்கட்டிலெல்லாம் பேசிக்கிறாங்கடா. ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ பண்ணுறாங்களான்னு பயமாக இருக்குடா மாப்பிள்ள. மாப்பிள்ள, நீ ஒன்றும் பயப்படாத. சரி, இப்போ நீ எங்கே இருக்க? நான் இப்போ ஹலோ 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 மாப்பிள்ள கேட்குறா? நேற்று இரவு வண்டலூர் புறவழிச்சாலையில் கால் டாக்ஸி ஓட்டுநரை கொடூரமாக கொலை செய்துவிட்டு மர்ம நபர்கள் காரை கடத்தி சென்றுள்ளனர். இந்த தொடர் கொலைகள் தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் மத்தியிலும் இது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
கொலையான கால் டாக்ஸி ஓட்டுநரின் உடல் அரசு பொது மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. போனது எங்கே, என் உசுறு வாடுது இங்கே, என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே, என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியலையே. ஓடி ஓடி உழைச்சாலும் ஓடமீனு போல் வருமா? சென்னையில வீடு வாங்குறமோ இல்லையோ, கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து இந்த காரை வாங்கிட்டோம் மாப்பிள்ள. கார் டாக்ஸிலையும் நினைச்சிட்டேன். ஒரு நாள் டியூட்டி போலன்னு ஏன் அப்படியே கை வஞ்ச மாதிரி ஆயிடும். எல்லாருக்கும் சோறு போடுறது விவசாயினா, எனக்கு சோறு போடுறது இந்த கார் மாப்பிள்ள. என்ன இதுக்காக என் உயிரை கூட விடுவேன். பாடுபட்டு பதம் கோலைஞ்சா வெட்டுப்பட்டு சாகணுமா? பாட்டாளி நித்தம் நித்தம் செத்து செத்து பொழைக்கணுமா? பாட்டாளி நித்தம் நித்தம் செத்து செத்து பொழைக்கணுமா? கூட்டு போவாங்க. எல்லாருக்கும் சோறு போறது விவசாயினா, எனக்கு சோறு போறது இந்த கார் மாப்பிள்ள. சார், நான் கால் டாக்ஸி டிரைவர் சரவணன் பேசுகிறேன். என்ன சொல்லு? சார், என் ஃப்ரெண்டு கால் டாக்ஸி டிரைவர் கமல்நாத கொலை விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசுகிறேன். என்ன சொல்லு? அதான் சார், என் ஃப்ரெண்டு கமல்நாதனை கொலை பண்ண அக்யூஸ்டோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கு சார். என்னது சார்? அந்த ஃபோன் நம்பரை வச்சு எப்படியாவது அவனை ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிடலாம்ல. யோ, இந்நேரத்துக்கு அந்த அக்யூஸ்ட 1000 ஃபோன் நம்பரை மாற்றிருப்பான். இதையெல்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்காது, புரியுதா? இப்போ என்ன பண்ணுறேன், நான் சொல்கிற இடத்துக்கு உடனே கிளம்பி வா. சரிங்க சார். வணக்கம் சார். இவங்களாம் யாரு? இவர் கால் டாக்ஸி டிரைவர் சார். சார் வணக்கம் சார், நானும் கால் டாக்ஸி டிரைவர் தான் சார். இவங்க கமல்நாதனோட ஒய்ஃப். வணக்கம்யா. இவங்க கமல்நாதனோட அம்மா சார். வணக்கம்யா. சார், சீக்கிரமாக அக்யூஸ்ட்டை பிடிங்க சார், அப்போ தான் கால் டாக்ஸி டிரைவர்லாம் நிம்மதியாக இருப்போம். இப்போலாம் எந்த கஸ்டமரை பார்த்தாலும் அக்யூஸ்ட் மாதிரியே தெரியுறாங்க சார். டியூட்டிக்கு போகவே பயமாக இருக்குது சார். என் குடும்பத்துக்கு என் பிள்ளை ஒருத்தந்தாயா, கால் டாக்ஸி கால் டாக்ஸின்னு ராவும் பகலும் கஷ்டப்பட்டு கடைசியில் என் பிள்ளைய இல்லாமல் பண்ணிட்டாங்களே. சார், எங்கள் வீட்டுக்காரரை கொலை பண்ணவங்கள எப்படியாவது கண்டுபிடிங்க சார். கவலைப்படாதீங்க, எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் அரெஸ்ட் பண்ணிடுவோம், புரியுதா? ஏமா, புருஷன் சேர்த்து 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே இன்னொருத்தனை செட் பண்ணி கூட்டின்னு வந்திருக்க? அப்படிலாம் இல்லைப்பா சார், நாங்கள்லாம் அந்த மாதிரி ஆளுங்க இல்லை சார். சுமார்மா, சார் தான் விசாரிச்சுட்டு இருக்காருல்ல,
யோ ஓகே சார் இங்கே வரமா என்ன பேசுறதுன்னு தெரியாதா அவங்கள பார்த்து அப்படி சொல்ற சாரி சார் உங்களால முடியலன்னா சொல்லுங்க சார் நாங்க சிட்டி கமிஷனர் போய் பார்க்குறோம் இல்லைன்னா மனித உரிமை கமிஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் யோ இப்போ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற ஆ நாங்க எதுக்கு இருக்கோம் இந்த கேஸை நான் தானே டீல் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா நாங்க அக்யூஸ்ட புடிச்சிடுவோம் புரியுதா இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்கு கிளம்பு கண்டிப்பா புடிச்சிடுவோம் போங்க சரி சார் போலாம் கண்டிப்பா புடிச்சலாம் போங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்க இல்லனா நேத்து வரைக்கும் நம்ம கூட இருந்த கமல்நாதன் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு கலகலன்னு இருந்தான் ஆனா இன்னைக்கு அவன் நம்ம கூட இல்ல அவன் மொத்த குடும்பமே உறைஞ்சி போயிருக்கனே எனக்கு என்ன பண்றதுனே தெரியல டேய் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறத விட இனி என்ன பண்ணலாம்னு யோசி என்ன பண்றது ஏதாவது செய்யணும்டா நம்ம நண்ப கமலநாதன் உயிரை விட்ட மாதிரி இன்னொரு கால் டாக்ஸி டிரைவர் சாக கூடாது சாவும் விட கூடாது நம்மள சாதாரண கால் டாக்ஸி டிரைவர்ங்க நம்மளால என்ன செய்ய முடியும் டேய் இன்னைக்கு கமலநாதன் நாளைக்கு நீ நாளைக்கு நான் அதுக்கு அப்புறம் இவன் இப்படி எல்லாரும் செத்துட்டு தான் இருக்கணுமா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்டா சரிதான் அக்யூஸ்ட் பிடிக்கிறதுக்கு போலீஸ் காரங்க இருக்காங்க அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க யாரு போலீஸா தம்பி நான் ஆட்டோ போலீஸ் ஸ்டேஷன் பிசி குமரவேல் பேசுறேன் ஒண்ணு இல்ல உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் தனியா பேசணும் பார்க்க முடியுங்களா எங்க வரணும் சார் இன்னைக்கு ஈவினிங் எங்கனா போரூர் முண்டக்கனிமன் கோயில் தெருக்கு வந்திருப்பா ஓகே சார் கண்டிப்பா வந்தறேன் மறக்காம வந்திருப்பா நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் சொல்லுங்க சார் என்ன விஷயம் தம்பி அன்னைக்கு கார் மெக்கானிக் ஷெட்ல வந்து இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு போனீங்க இல்லையா அதுக்கு அப்புறம் என்ன நடந்துதுன்னு தெரியுமா இந்த அப்படி எப்படி என்கிட்டயே வந்து கமிஷனர்கிட்ட போவேன் மனித உரிமைகள் கமிஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு மிரட்டுறான் பார்த்தியா காரில் கஞ்சா கடத்துறான்னு சொல்லி ஆறு மாசத்துக்கு உள்ள போடலாமா ஆமா சார் கஞ்சா கேஸ் போட்டு உள்ள தள்ளினாதான் அவங்களுக்கு புத்தி வரும் அப்பதான் அடங்கும் நாம நம்ம வேற கேஸ் இல்லாம இருக்கும் என்கிட்டயே மாட்டுவானுங்கல்ல பாத்துக்கிறேன் தம்பி போலீஸுக்கு ஒருத்தனை பிடிக்கலனா அவனை எது வேணாலும் செய்வாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க போலீஸ் கிட்ட மட்டும் நண்பனாவும் இருக்கக்கூடாது பகையாளியாவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பகையாளியா மட்டும் ஒருத்தனை நினைச்சிட்டாங்கன்னா அவனை பழி வாங்கறதுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க நானும் போலீஸ்காரன் தான்ப்பா ஆனா எனக்கு மனசாட்சி இருக்கு மனசு கேட்கல அதான்ப்பா உங்ககிட்ட சொல்லிட்டேன் உன்னை பார்த்தா பாவமா இருக்குப்பா எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு இப்ப சொல்லுங்க போலீஸ் எப்படி நம்புறது கமல்நாத கொலைக்கு நியாயம் எதிர்பார்க்க முடியாது அவன் பாத்துக்குவான் இவன் பாத்துக்குவான்னு இருந்தோம் கடைசி வரைக்கும் நாமளும் பாத்துக்கிட்டே தான் இருக்க முடியும் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது இவன் சொல்றது கரெக்ட் தான்டா முடியாதுன்னு முணுமுணுத்துட்டு இருக்கிறத விட முடியும்னு முயற்சி செஞ்சு பார்த்தா எல்லாம் முடியும்டா நம்ம நண்ப சாவு காரணமானவனை சும்மா விடக்கூடாது ஓடு துரத்து கண்டுபிடி நாங்களும் கூட இருக்கோம் கால் டாக்ஸி டிரைவருக்கெல்லாம் ஒரே மாதிரி மனோபாவம் இருக்காங்க நிரந்தர வருமானமும் கிடையாது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு நம்ம சொந்தத்திலே மாப்பிள்ளை பார்த்து பேசி முடிச்சிடுறேன் நிரந்தர வருமானம் ஃப்ளாட்ஸு காரு சேவிங்ஸ்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அவன் சொந்தமாக கார் வாங்க போகிறான் என்ன சொன்னான் வாங்குவானா மாட்டானான்னு கூட தெரியல அவனை கட்டிக்கிட்டு நீ சந்தோஷமாக இருப்பியான்னு சொல்ல முடியாது இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் இவ லவ் பண்றேன்னு சொன்ன உடனே அவனை கூப்பிட்டு வச்சு பேசுனீங்கல்ல இப்ப புரியுதா
எதுக்கு ஃபோன் மேல ஃபோன் போட்டு டிஸ்டர்ப் பண்ற? ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன், புரிஞ்சுக்க. அப்படியே என்கிட்ட பேசுறதை விட அப்படியே என்ன முக்கியமான வேலை உனக்கு? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. சரி, என்ன விஷயம் சொல்லு. ஆசாசியா உன்கிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணா ஃபோனை கட் பண்ற. இப்பெல்லாம் சரியா பேச மாட்டேங்கற, சரியா பதில் சொல்ல மாட்டேங்கற. ஏன்? நான் தான் உன் பின்னாடி சுத்தி சுத்தி வந்து லவ் பண்ண, அது உனக்கு பிடிக்கலல்ல? ஆமா, என் ஃப்ரெண்ட் அப்பவே சொன்னா. என்ன சொன்னாங்க? கால் டாக்ஸி டிரைவர்லாம் நம்பாத, கார் கேர் அடிக்கடி மாத்துற மாதிரி பொண்ணுங்களையும் மாத்துவாங்கன்னா. அவ சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. கால் டாக்ஸி டிரைவர் பத்தி உனக்கு என்ன தெரியும்? டெய்லி ரோட்ல நடக்கிற ஆக்சிடென்ட்ல எத்தனையோ கார் டிரைவருங்க கை காலையில இருந்து வீட்ல இருக்காங்க. போய் பாரு. டெய்லி 400 கிலோமீட்டர் கார் ஓட்டினா உடம்பு எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? போற ஊர்ல ராத்திரி பகல்னு பார்க்காம பாத்ரூம் கூட போக முடியாம எவ்வளவு அவஸ்தப்பட்டு இருக்காங்க தெரியுமா? வெளியூருக்கு வண்டி ஓட்ட போனா எப்ப சாப்பிட போறேன்னு தெரியாம ரோட்ல கிடைக்கிறத சாப்பிட்டு கார்லயே தூங்கி எந்திரிச்சிருக்கோம். அத அனுபவிச்சிருக்கியா? ஏசிலயே தூங்குற நீ ஒரு மணி நேரம் உச்சி வெயில்ல கார்ல உட்காந்து தூங்கிருக்கியா? பொங்கல் தீபாவளின்னு கூட பார்க்காம உன் குடும்பத்தை பிரிஞ்சிருந்து அழுதுருக்கியா? டியூட்டிக்கு போன டிரைவர் பாதுகாப்பா வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் தவிச்சிட்டு இருப்பாங்களே, அது உனக்கு தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு டிரைவரும் சாவை நோக்கி தான் வேலை செய்கிறாங்க. ஸ்டேரிங்கை பிடிச்சி பிடிச்சி கையே காப்பு காய்ச்சி போச்சு. கட்டாத சம்பளம், கிடைக்காத மரியாதை, மலராத சந்தோஷம், தொலையாத சோகம், இப்படி தான் டிரைவரோட வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. புரியுதா? ஸோ சாரி சரவணா, உங்களை தப்பாக நினச்சிட்டேன். இனிமேல் டிரைவருங்களை பற்றி தப்பாக பேச மாட்டேன், உங்களையும் தப்பாக நினைக்க மாட்டேன். ஓகேவா? சாரி, ப்ளீஸ், பாய்.
விஷயத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள கால் டாக்ஸி டிரைவர்களை கொடூரமாக கொலை செய்துவிட்டு காரை கடத்தும் மர்ம கும்பலை பிடிக்க உதவி ஆணையர் தலைமையில் சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. சார் வணக்கம். சார் வணக்கம். என்ன குமரவேல் சௌக்கியமா? நல்லா இருக்கு சார். ஆமா இன்ஸ்பெக்டர் எங்க சார்? அவரு மெடிக்கல் லீவ்ல இருக்காரு சார். அப்படியா? ஆமா சார். ஓகே, கால் டாக்ஸி டிரைவர் மர்டர் கேஸை நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்றேன். நீங்களும் என் கூட இருந்து கோஆப்ரேட் பண்ணும். ஓகேவா? ஓகே சார். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா கால் டாக்ஸி சர்வீஸ்க்கும் உடனே ஃபேக்ஸ் அனுப்பணும். அனுப்பிடுவோம் சார். நம்பர் ஒன், சந்தேகப்படுற மாதிரி யார் கேப் புக் பண்ணாலும் இமீடியட்டாக அவங்க கண்ட்ரோல் ரூமை கான்டாக்ட் பண்ணணும். ஓகே சார். நம்பர் டூ, அவங்க கான்டாக்ட் பண்ணுற செல் நம்பரும் அவங்க கொடுத்துருக்க ஐடி நம்பரும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். நம்பர் த்ரீ, இமீடியட்டாக எல்லா கால் டாக்ஸிக்கும் ஜிபிஎஸ் மஸ்ட் வச்சே ஆகணும். ஓகே சார். ராமதாஸ் சார், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். உங்களுக்கும் தான். ஓகே சார். சொல்லாரி அண்ணா, செலவு கொஞ்சம் பணம் வேணும். ஷெட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு போ. ஓகே. என்னண்ணே அந்த பசங்க பணம் கேட்டா கணக்கு வணக்கு இல்லாமல் கொடுத்துட்ருக்க? அன்னைக்கு அந்த பையன் என்ன துள்ளு துள்ளா மறந்துருச்சா? அண்ணா, நீங்கள் ஒன்றும் பணம் சும்மா தரல. டிரைவரை கொண்டுட்டு காரை கடத்திட்டு வந்து தரோம், அதுக்கு தான் பணம் தரீங்க. டிரைவரை தூக்கணும் எங்களுக்கு, வாழை தூக்க எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்துருக்க சொன்னேன். நல்லதுக்கு இல்லை. டேய் ஓரா சீனா போடாத, சீன் ஆயிடும். பயம்தானே முக்கியம். பயம் போச்சுன்னா நம்ம இடத்துக்கு பசங்க வந்துடுவாங்க, தனியாக தொழில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கண்ணே. அவங்க பயத்தோட இருந்தால் தான் நல்லா யோசிச்சுப்பாரு. ஹலோ. ஆ சார், நான் கால் டாக்ஸி டிரைவர் சரவணன் பேசுகிறேன். ஒன்றும் இல்லை சார், உங்களை நேரில் பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஃப்ரீயாக இருக்கீங்களா சார்? சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? சார், காரை திருடுறவன் விற்கிறவன் யாராவது ஒருத்தனை சொன்னீங்கன்னா போதும், என் ஃப்ரெண்டை கொலை பண்ண மொத்த கேங்கையும் நான் பிடிச்சிருவேன். பிடிச்சிருவீங்களா? இங்கே போலீஸே குற்றவாளியை கண்டுபிடிக்க திணறிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய நெட்வொர்க் தம்பி, செயின் லிங்க் மாதிரி போயிட்டே இருக்கும். குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் அப்போதைக்கு அப்போவே பேசி போலீஸ் ஸ்டேஷன்லேயே கேஸை க்ளோஸ் பண்ணுவோம். சம்மந்தப்பட்ட குற்றவாளி யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு போலீஸ்காரனா அதை நாங்கள் வெளியில் சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டோம். அதான் எங்கள் ரூல்ஸு. கொலை செய்யப்பட்ட கால் டாக்ஸி டிரைவர் உங்கள் ஃப்ரெண்டுங்கிறனால நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க. இந்த கேஸை லீகலாக மூவ் பண்ணுறத விட அன்அஃபிஷியலாக மூவ் பண்ணுங்கள். நான் ஒரு வக்கீலை சொல்கிறேன், நீங்கள் அவரை போய் பாருங்கள். மேக்ஸிமம் கார் திருடுற கேஸெல்லாம் நான் தான் அப்பியர் ஆவேன், பெயில் போடுவேன். பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கால் டாக்ஸி டிரைவரை கடத்தி கொலை பண்ணுற கேஸில் நான் அப்பியர் ஆனதில்லை. நான் வேணால் பழைய அக்யூஸ்டு நேம் லிஸ்ட்லாம் தரேன், நீங்கள் வேணால் விசாரித்து பார்த்துக்குங்க. ஓகே சார். என்னதில் சொல்கிற கால் டாக்ஸி டிரைவரை மர்டர் பண்ணிவிட்டு காரை தூக்கிட்டாங்களா? இதை பாரு தல, எவ்வளோ பெரிய காராக இருந்தாலும் அசால்ட்டாக தூக்குவேன். அதுக்குன்னு ஒரு டிரைவரை மட்டை பண்ணிவிட்டு காரை தூக்குற மட்டமான ஆள் நான் கிடையாது, புரிஞ்சுதா? ஏய், நீ சொல்கிற மாதிரி எனக்கு யாருன்னு தெரியாது, புரியுதா? ஜெயிலேருந்து வந்து நாலு நாள் தான் ஆச்சு, இன்னும் தொழில் கொடுப்பால, கையில் ஒரு பைசா கூட இல்லை. செம்ம காணில் இருக்கிறான், போயிடு ஒரு அடியா. வந்துடுறானுங்க காலங்காத்தால. என்ன விஷயம்? இல்ல சார், உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். அப்பா எத்துக்காதப்பா, என்ன யாருன்னு தெரியாம பேசிட்டேன். எவன் வீட்டுல கார் திருட்டு போனாலும் போலீஸ்காரன் முதல்ல என் வீட்டுக்காக தான் தட்டுறான், அதனால என் தொழில ஒரேடியா விட்டேன். வேற எங்கேயோ திருட்டு கார் சேல்ஸ் கிடைக்குமாண்ணா? கம்மி ரேட்டில் ஒரு கார் தேவைப்படுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் சிந்தாரிப்பேட்டையில் இருக்காரு. அண்ணா ஒரு நிமிஷம், இங்கே மெக்கானிக் வேலுன்னு யாராவது இருக்காங்களா? அப்படி யாரும் தெரியாது, அங்கே போய் கேளு. சரிண்ணா. ஆ
சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள கால் டாக்ஸி டிரைவர்களின் தொடர் கொலை சம்பந்தமாக மர்ம கும்பலை பிடிக்க சந்தேகப்படும் குற்றவாளிகளை பிடித்து விசாரிப்பதில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ராமதாஸ், கால் டாக்ஸி மர்டர் கேஸில் சந்தேகப்படுற எல்லா கேஸ்டையும் பிடிச்சாச்சா? எல்லா கேஸ்டையும் பிடிச்சாச்சு சார். எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா? எல்லா பயில உள்ளதான் இருக்காங்க. ஆ, உங்களெல்லாம் எதுக்கு பிடிச்சி கொண்டு வர சொன்ன தெரியுமா? சமீப காலமாக கால் டாக்ஸி டிரைவரை கொலை பண்ணி காரை கடத்தி கொண்டு போகிற கும்பலுக்கு உங்களுக்கு லிங்க் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது தான். நான் நினச்சேன்னா உங்களை அடிச்சு கூட உண்மையை வாங்க முடியும். நான் அதை விரும்பலை. நீங்களாவே உங்களுக்கும் அவங்களுக்கும் என்னென்ன லிங்க் இருக்குங்கிறத சொல்லிடுங்க. அப்படி சொன்னீங்க, உங்கள் மேலே உள்ள கேஸெல்லாம் க்ளோஸ் ஆகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். யார் யார் என்னென்ன பண்ணுறீங்கன்ற லிஸ்ட் எனக்கு வேணும், சொல்லுங்கள் சார். சிட்டியில் எவ்வளோ பேர் ஏரியாண்ட காரை நிப்பாட்டியிருந்தாலும் அசால்ட்டாக கெத்து பண்ணி காரை தூக்கும் சார். தொழிலை விட்டு 5 வருஷம் ஆச்சு சார். சார், நம்ம செயலே வேற சார். கார்லாம் தூக்க மாட்டோம், கார் அப்படியே தான் இருக்கும். காரில் இருக்க இன்ஜினியும் டயரையும் கழட்டி வித்துருவேன். அதுக்கு தனி ரேட் சார். நல்லா எப்பேற்பட்ட காராக இருந்தாலும் அசால்ட்டாக ஆச்சு தூக்கும் சார். நீங்கள் சொல்கிற ஆளு இது வரைக்கும் இந்த ஏரியாவில் பார்த்தது இல்லை சார். எல்லாம் காண்டாச்சு சார். கார்லாம் ஹைடெக்காக மாறிச்சு சார். பக்கத்தில் போனாலே சவுண்ட் விடும் சார். சார், நல்லா ஒன்லி பிட் பாக்கி தான் சார். ரன்னிங்லேயே ஏறி ரன்னிங்லேயே இறங்கிடுவோம் சார். தொழிலை மாற்றிட்டு வேற தொழிலுக்கு போயிட்டேன் சார். சார், என் பேர் பைக் பிரபாஸ் சார். எப்படிப்பட்ட காஸ்ட்லி பைக் இருந்தாலும் அசால்ட்டா தூக்கிடுவேன். போன வர கூட ஒரு பைக் வந்தது, ஏதோ டியூக்காம கம்பெனிக்காரன் கூட வச்சிருக்க மாட்டான். அசால்ட்டா தூக்கிடுவேன். அதான் சார் நம்ம வேலை. ஜெயின் தேகுமார் சார் என் பேரு. கழுத்துல மட்டும்தான் கை வைப்பேன், வேற வேலை எதுவும் தெரியாது சார். ஒன்லி பீரோ புல்லிங் சார். என் பேரு செல்லசேகர். எல்லா மாடல போன வச்சிருவோம், ஐபோனை தவிர. ஏன்னா அது அச்சா ஐஎம்ஐ நம்பர் வச்சு புடிச்சிருவாங்க சார். 3 வருஷமா திருடுதல் பண்றேன். நான் இது மாதிரி கேஸ் எல்லாம் பார்த்தது இல்லை. கால் டாக்ஸி டிரைவரை மட்டும் பண்ணிட்டு அந்த மாதிரி காரெல்லாம் தூக்க மாட்டேன் சார். ரமதாஸ் சார், இவனுங்களுக்கு இந்த கேஸ்க்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு தோணுது. இவனுங்களை ரிலீஸ் பண்ணுங்க சார். இந்த மாதிரி 1000 கேஸை பார்த்தவனா தப்பு எடுத்துக்காதீங்க. இவனுங்களை விசாரிக்கிற மெத்தடே வேற. அப்படி விசாரிச்சா எல்லா உண்மையும் கேட்கிறவானுங்க. இல்லை நமக்கு இவங்களுக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இவனுங்களை பற்றின டீட்டெயிலாக வாங்கிட்டு இவங்களை அனுப்பிடுங்க. சரி சார். ஏதோ இவனுங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. ஏய், வரிசையை வாங்கடா. உங்க உண்மையான அட்ரஸ் சொல்லணும். ஒவ்வொருத்தரும் வாங்க. உன் பேர் என்னடா? செல்லசேகர். ஆ, எழுது. முதல்ல சலூனுக்கு போய் முடிய விட்டு. சார், என் கெத்தியா தான் சார். எழுதியா நீ? ஆ, நீ போட்டியா? போட்டாச்சு சார். எல்லாரும் போட்டாச்சா? போட்டாச்சு சார். சரி, கிளம்புங்க. அப்பா, சரவணனோட ஃப்ரெண்டு கமலநாதன் செத்துலேருந்து அவன் ஒரு மாதிரியாகவே இருக்கான்ப்பா. அவன் பாட்டுக்கு வர்றான் போகிறான். என்னன்னு கேட்டால் கூட ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான்ப்பா. நீ யாவது சொல்ல. இரு, அம்மா பேசணுங்கிறா. ஹலோ தம்பி. சொல்லுங்கம்மா. அவனுக்கு என்னப்பா ஆச்சு? சரியா சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான். பெத்து பிடிச்ச மாதிரியே அங்கேயும் இங்கேயே அலையிறான்ப்பா. இதை பாரு, அவனுக்கு ஏதாவது ஒன்றாச்சுன்னா நாங்கள் ரெண்டு பேரும் உயிரோடவே இருக்க மாட்டோம். நான் இருக்கம்மா, நான் பாத்துக்கிறேன். ஆ, சொல்ல தம்பி. இப்ப எங்க இருக்க? அண்ணா பைக் சர்வீஸ் விட்டுருக்கேன், அதனால கால் டாக்ஸில் உங்க பார்க்க வந்துட்டு இருக்கேன். கால் டாக்ஸி டிரைவரை போட்டு தள்ளிட்டு காரை கடத்தின கேஸ்ல உண்மையா நம்ம பசங்களையும் போலீஸ் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஃபோனில் எதுவும் பேச வேணா, நேராக பேசுவோம். ஷெட்டுக்கு வா. அண்ணா, நான் உன்னோட தம்பினா, என்னை யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது. நான் பார்த்துக்கிறேண்ணா. வச்சிருண்ணா. ஹலோ அண்ணா, சொல்லுங்கண்ணா. எல்லா
ஹலோ என் தம்பிய ஒருத்தன் தூக்கியிருக்கான், அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஐயோ, உன் தம்பிய ஒருத்தன் தூக்கியிருக்கான்னா அவன் உனக்கு வேண்டாதவனா இருக்கணும். அவன் யாருன்னு நல்லா யோசிச்சுப்பாரு. ஓகே தானா? உன் பின்னாடி நாலு பசங்க இருந்தா பெரிய பருப்புன்னு நினைப்பா. ஏரியால தொழில் செய்ய முடியாதுனா பூலோகம் யாருன்னு காட்ட வேண்டியதா வந்துடும். செஞ்சிடலாமா? அடங்கு, சொல்ல சொல்ல, இப்ப செஞ்சிடணும். செஞ்சிடவேண்டா. மகி, அன்னைக்கு கார் ஷெட்ல ஒருத்தன் தகராறு பண்ணா இல்ல, அவனை தூக்கு. சார், நான் கால் டாக்ஸி டிரைவர் சரவணன் பேசுகிறேன். நீங்கள் சொன்ன கடைக்கு வந்தேன் சார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி போலீஸ் ரைடு வந்து அந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டான்னு சொன்னாங்க சார். சார், இங்கே மணிங்கிறது? நான் தான் மணி. என்ன விஷயம் சார்? எனக்கு செகண்ட்ஸில் ஒரு கார் வேணும். எந்த ரேஞ்சில் சார் எதிர்பார்க்குறீங்க? கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தால் பரவாயில்ல. நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே சிங்கிள் ஓனர் தான் சார். சின்ன சின்ன பால் இருக்கும், அதே நானே ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். பேப்பர்லாம் பக்காவாக இருக்கும். ஓகேண்ணா, சொல்லுங்க, உடனே முடிச்சு கொடுத்துட்றேன். சார், நான் போயிட்டு கால் பண்ணுறேன் சார். ஆ, பண்ணுங்க சார். ஓகே சார். பூலோகத்தை எல்லா ஏரியிலும் தேடி பார்த்துட்டேன். பூலோகம் எங்கேயும் இல்லை. அவன் ஃப்ரெண்டு தோட்டா தான் கிடைச்சான். டேய், பூலோகம் என் தம்பியை எங்கட அடைச்சி வச்சிருக்கான்? பூலோகத்தை யமலோகத்துக்கு அனுப்பணும்னு நினைச்சேன். எங்கடா? போன வாரம் கேஸ்ல மாட்டிக்கிட்டோம். 5 நாள் ரிமைண்ட். புரிஞ்சல இருக்கணும். என்னப்பா சொல்ற? சார், இன்னைக்கு டிராஃபிக் போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கேரள ரீஸ்ட் வண்டி வந்தது. அது மேலே டவுட் வந்து செக் பண்ணப்போ தமிழ்நாடு நம்பர் பிளேட்டு மேலே கேரள ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிளேட் ஒட்டியிருந்தது. அதனால டவுட் பட்டு வண்டியை சீஸ் பண்ணியிருக்கோம். வண்டி வெளியே நிற்கிது, பையன் உள்ளே இருக்கான். வர சொல்லுங்க. யோ சார், அந்த பையனை கூப்பிட்டு வா. கூப்பிட்டு வரேன் சார். இவன் தான் சார். வணக்கம் சார். உன் பேர் என்ன? கண்ணா சார். எங்கேருந்து வர? கோயம்புத்தூர்லேருந்து சார். ஆமாம், இங்கே எதுக்காக வந்த? என் பொன்னாட்டி ஊர்லேருந்து கோச்சின் வந்துட்டா சார, அவளை கூப்பிட்டு போகலான்னு வந்தேன் சார். உன் காரில் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டு உள்ளே இருக்குது, வெளியில் கேரளா நம்பர் ஒட்டியிருக்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கார் சார், கார் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு வாங்கினேன் அவர்கிட்ட. என் பொன்னாட்டி நகலை அடமான வச்சு வாங்கினேன் சார். அந்த அண்ணன் எங்கே இருக்கான்? நான் தான் சார். ஹேய், நீ காரை திருடி இவன்ட்ட வைத்திருக்கியா? எங்கடா அந்த காரை திருடுன? அதெல்லாம் இல்லை சார், சும்மா ஒரு பந்தாக்கு வாங்கினேன். கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு ஒரு கார் டீலர் கிட்ட 2 லட்சம் ரூபா ஃபைனான்ஸ் போட்டு வாங்கின கார் சார். கார் டீலர்ட்டியா வாங்கினேன்? ஆமாம் சார். எங்கே இருக்கான் அந்த டீலர்? கணேஷ் கார் சார். இங்கே தமிழ்நாட்டில் திருடுற காரெல்லாம் வேறு ஸ்டேட்டில் விற்றுட்டு அந்த ஸ்டேட் நம்பரை போட்டு வியாபாரம் பண்ணிடுறானுங்க சார். ஆனால் இதுக்குன்னே பல பேர் புரோக்கர் இருக்கானுங்க. ஒரு உதாரணத்துக்கு, மணப்பாக்கத்தில் நடந்த கார் திருட்டில் ஒரு கார் டீலரே சம்மந்தப்பட்டிருக்கான். தொடர் கொலை சம்பந்தமாக தனிப்படை போலீசார் கார் டீலர் ஒருவர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சொல்லு, உனக்கும் இந்த கார் கடத்துற கும்பலுக்கு என்ன சம்பந்தம்? கடத்துறவங்கள்டேருந்து வாங்கி எங்கெங்க காரை சப்ளை பண்ணீங்க? கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? திருடுற உங்களுக்கெல்லாம் 2 கண்ணு தாண்டா, தேடுற தமிழ்நாடு போலீஸ்க்கு 2 லட்சம் கண்ணு. சரி, உனக்கும் கால் டாக்ஸி டிரைவரை கடத்தி கொலை பண்ணுற கும்பலுக்கும் என்ன லிங்க் இருக்கு? சொல்கிறேன் சார். இந்த மாதிரி வர காரை எல்லாம் நம்பர் பிளேட்டை மாற்றி புரோக்கரங்களை வச்சு அதர் ஸ்டேட்டில் விற்றுருவோம் சார். காஸ்டே கார்லேருந்து
கால் டாக்ஸி வரைக்கும் கை மாற்றி விட்டுருக்கேன் சார். சிட்டியில் தூக்குற காரை மப்சலில் கொண்டு போய் விற்றுருவேன் சார். ஸ்லீப்பர் செல் மாதிரி நாங்கள் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க மாட்டோம் சார். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்ருப்பாங்க சார். இது பெரிய நெட்வொர்க் சார். செகண்ட் ஹேண்ட் காரை விற்கிறேன்னு பெருசாக போட மாட்டிக்கிட்டு இத்தனை வருஷமாக பொதுமக்களையும் போலீஸ்காரங்களையும் ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்க. உன்னெல்லாம் என்கவுண்டரில் பொண்ணுண்டா. சரி, உனக்கு கார் சப்ளை பண்ணவங்க யார் எங்கே இருக்காங்கன்னு அந்த டீட்டெயில் சொல்லு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். போனா ராமதாஸ். டேய், யாரா நீ? எங்கடா என் தம்பி? எங்க அடைச்சி வச்சிருக்க? உங்க தம்பின்னு எனக்கு தெரியாதுண்ணே. சொல்றா, இப்ப எங்க இருக்காவ? குடிபோதை இல்லாம எங்க இருந்தாரு? பத்திரமா இருக்கானா? ஆ, என் இடத்துல தான் பத்திரமா இருக்காரு. சரி, நான் வந்து கூட்டிட்டு போறேன். ஆ, நீங்க வந்து கூட்டிட்டு போங்க. டேய், அங்கேயா? நான் வரேன்டா. டேய், கால் டாக்ஸி டிரைவருங்களை கொலை பண்ணிட்டு காரை கடத்திட்டு போற உங்களை மாதிரி கும்பலை என் கையால கொல்லணும்னு தான் வெறித்தனமா தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்பதான் உடனே முடிச்சு கொடுத்துறேன். சரி, நான் போயிட்டு கால் பண்றேன் சார். பண்ணுங்க சார். சார், என்னப்பா? அந்த மக்கள் என்ன சொன்னா? செகண்ட்ஸில் சீப் ரேட்டில் ஒரு கார் கேட்டம்பா. இல்லைன்ட்டார் சார். கார் தானே வேணும்? ஆமாம். பேப்பர் இல்லை பரவாயில்லையா? ஆ, பேப்பர் இல்லைனாலும் பரவாயில்ல. நான் ஒரு ஆள் சொல்கிறேன், பார்க்குறீங்களா? ஆ, சரி, ஓகே, நான் போய் பார்க்குறேன். ஒரு நிமிஷம் பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் அந்த மெக்கானிக் பையனுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசினேன். சொல்லுங்கள் சார். தம்பி, நான் ராஜேந்திரன் தெருவில் நிற்கிறேன். அந்த தெருவில் சார், பக்கத்து தெரு சார். ஆமா சார், பூட்டி தான் கிடக்கும். நீங்க திறந்து பாருங்க, குடிச்சிட்டு படுத்து கிடப்பான். கார வாங்கினே கமிஷன் வந்துடாதீங்க சார். அதெல்லாம் கொடுத்துருவோம் தம்பி, ஒன்றும் கவலைப்படாத. ஓகே சார். அந்த பையன் சொன்ன இடத்துல போய் பார்த்தேன். ஒரு நாள் உன் தம்பி என் கால் டாக்ஸியில் வந்தான். நீங்கள் ரெண்டு பேரும் ஃபோனில் பேசிக்கிட்டதை நான் கேட்டேன். கால் டாக்ஸி டிரைவருங்க கொலைக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சு உங்கள் தம்பியை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அன்னைக்கு அவன் என்கிட்டருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அந்த கார் செட்டில் தான் உன் தம்பியை பார்த்தேன். அங்கே உன் தம்பி செத்து கிடந்தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்கேயே சுற்றி சுற்றி வந்தேன்.
யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் உன் தம்பிய என் செல்லில் போட்டோ எடுத்து கால் டாக்ஸி டிரைவர் நண்பர்கள் மூலம் ஓகேடா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு ஷேர் பண்ண சொன்னேன். சரி ஓகே தம்பி, நான் ஃபேஸ்புக்கில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுறேன். சரிப்பா. இந்த ஃபோட்டோவை பார்த்தா அவனை தெரிஞ்சவங்க யாராவது ஃபோன் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அதே மாதிரியே நீ ஃபோன் பண்ண, நான் தான் உன் தம்பி உயிரோடு இருக்கான்னு போய் சொல்லி உன்னை இங்கே வர வச்சேன். என்னால் உங்களை திருப்பி அடிக்க முடியாதுன்னு தெரியும், ஆனால் உங்களை கொன்னுடுவேன். எங்களை கொன்னுடுவியா? என்ன ஏண்டா வர வச்சேன்னு நீ ஃபீல் பண்ணுவடா. ஒன்னு கோவத்தில் போட்டுடலாம். இவனை போடுங்கடா. Hey!
டேய் சரவணா, என்னாச்சு சொல்லுடா, என்ன நடந்தது? வேற யாரு தான்டா ஷூட் பண்ணது? வாயா என்ஸ்து, கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கிற, இவனை போடு. இல்ல சார், இந்த திருட்டு நாயங்களே நான் தான் கொல்லணும். ஒரு கால் டாக்ஸி டிரைவர் என்னை கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கொடுத்தாரு. அப்படிப்பட்ட என் புருஷனை காரை கடத்தணுன்றதுக்காக இவனுங்க எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ணிட்டானுங்க. எனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கைய நாசமாகிட்டானுங்க. திரும்ப அந்த பாலா போன தொழிலுக்கே போயிட்டேன். அப்பதான் அவன் இந்த கால் டாக்ஸி டிரைவருங்களை கொலை பண்ணதை பத்தி உளறனா. அது பண்றதே நாங்க தான். கேள்விலாம் கேட்காத வாழ்க்கைய கையாலேயே வெறித்தனமா கொன்னோட செல்போன்ல என் புருஷனை கொன்னது, இன்னும் மற்ற கால் டாக்ஸி டிரைவர்களை கொன்ன வீடியோலாம் பார்த்தேன். இவனுங்களை உயிரோட விட்டு வச்சா இன்னும் எத்தனையோ கால் டாக்ஸி டிரைவருங்களை கொன்னுடுவானுங்க. அதனால இவனுங்களை கொல்றதுல தப்பே இல்லை சார். கால் டாக்ஸி டிரைவரை கொடூரமாக கொலை செய்து காரை கடத்தும் கும்பலை திருநங்கை அனு சரமாரியாக சுட்டுக் கொன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த துணிச்சலான காரியத்தை செய்த திருநங்கைக்கு பொதுமக்களும் கால் டாக்ஸி டிரைவர்களும் சமூக வலைதளங்களில் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். திருநங்கைக்கு வழங்கும் தண்டனையை ரத்து செய்ய கோரி கால் டாக்ஸி டிரைவர்கள் சார்பிலும் மற்றும் பொதுமக்கள் சார்பிலும் நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலையை நீ செய்யலன்னு சொன்னதுமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுடா சார். தம்பி, உனக்கு இந்த கொலைக்கு சம்பந்தம் இல்லைனு ப்ரூஃப் ஆயிடுச்சு. நம்ம லைஃப்ல பயம் இல்லாம கால் டாக்ஸி ஓட்டலாம். தேங்க்ஸ் சார். தேங்க் யூ சார். சரி, நாங்கள் வரோம். வாங்க சார். எப்படியோ கஷ்டப்பட்டு டியூ போட்டு காரை வாங்கிட்டேன். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ கார் மட்டும் வாங்காம இருந்திருந்தா நிச்சயமா எங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டாரு. அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்ன மாதிரி கலர் கலரா ஒரு 5 குழந்தை பெத்துக்கணும், என்ன மாதிரி அழகா ஒரு 10 குழந்தை பெத்துக்கணும். எப்படி நான் டிவி யாரு கட்டறது? அப்புறம் பேபி ஸ்கூல் தான் நடத்தணும். வெல்கம் டு சென்னை கால் டாக்ஸி. கார் வேணும். சொல்லுங்க சார், எங்க பிக்கப்?